ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிவம் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சிவம் தமிழ் சேனலில் கத்திரிக்காய் மிளகு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் மிளகு குழம்பு கோல்டு காஃப் இருக்கிற டைமில் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இதுக்கு நம்ம ஒரு எம்டி வாணலியில் 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற மிளகு ஜீரகத்தை இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. இப்போ அதே வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சு எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன், போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு அது கூட நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த குழம்புக்கு 2 பெரிய வெங்காயம் தேவைப்படும். ஸோ 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் தேவையில்லைங்க, பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கினாலே போதும். இப்போ வெங்காயத்தோடு நான் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற 2 தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். ஸோ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். மல்லித்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு அது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது நல்லா வதங்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டில் ஊற்றின ஆயில் வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கத்திரிக்காய் போட்டு நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ அது கூட நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறேன். இதோட புளிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா புளியை கரைச்சி ஊற்றி கூட நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இது நல்லா கத்திரிக்காய் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ குழம்பும் நல்லா டேஸ்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்போட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வறுத்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தை உரலில் இடித்து இதோட சேர்த்துக்கிறோம். இதுதான் ஃபைனல் டச். ஸோ சுவையான கத்திரிக்காய் மிளகு குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.